வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா? அப்போனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மணியை சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். அப்போனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேவிங்கிற அந்த டிசிப்ளினை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அடுத்த கட்டம், அதாவது இன்வெஸ்டிங்கிற அடுத்த ஒரு மூவே பண்ண முடியும். நீங்கள் ஒரு மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு 5,000-10,000 சேர்த்து வைக்கிறீங்க, கரெக்டாக நமக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப்பு போகலாம், இல்லை படத்துக்கு போகலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் போகலாம்னு சொல்லிட்டு அந்த சேவ் பண்ண காசை கரெக்டுக்குன்னே ஒரு கால் வரும். அந்த கால் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைஃப் ஒரு வாட்டி தான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த சேவ் பண்ண காசை நம்ம ஈஸியாக போயிட்டு ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு விட்டுருவோம். இது தப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது, ஆனால் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஒரு பக்கம் சேவ் ஆகிட்டுருக்கா, இன்வெஸ்ட் ஆகிட்டுருக்கா, அதுலேருந்து நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானதை நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு நம்ம சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட என்ஜாய்மெண்ட் வந்து லைஃப் லாங் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பணத்துக்காக நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது.